ரெண்டு ரெண்டு fx கணக்கு. இப்ப இது ஐந்து மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ரெண்டுலயுமே கேட்கறான். இதுல முதல் நீ கண்டுபிடிக்க வேண்டியது இதுல என்ன உறுப்புகள் வரும்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நீ கணக்க ஓரளவு கரெக்டா செஞ்சிருவ. இப்ப நல்லா கவனி, என்ன கொடுத்துருக்கான், முதல்ல இதை படிக்க தெரியணும். x ஆனது ஒன்றிற்கு சமமாகவும் பெரியதாகவும் ரெண்டை விட சிறியதாகவும் இருக்கும். இந்த வார்த்தை என்ன வார்த்தை வந்திருக்கு, சமம். சமம்னாலே நான் என்ன சொன்னேன், அந்த நம்பரை எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்றைக்கு ஒன்றுக்கு சமம், அடுத்தது பெரியதுன்றான். பெரியதுன்னா ஒண்ணுக்கு அடுத்த நம்பர் என்னன்னா ரெண்டு. ஆனா இங்க என்ன நம்ம சொல்லிட்டா, அப்ப ரெண்டை எழுத முடியுமா? இங்க முடியாது, எழுத முடியாது. அப்ப என்ன மட்டும்தான், ஒண்ணு மட்டும்தான். அடுத்தது கவனி, அதே மாதிரி x ஆனது ரெண்டுக்கு எப்படி இருக்குதுங்க, சமமா இருக்கு பெரியதாகவும். அப்ப சமம்னும் போது நான் என்ன எழுதிடுறேன், ரெண்டு எழுதிடுறேன். அடுத்தது பெரியது அப்படின் போது அடுத்த நம்பர் என்ன, கண்டிப்பா மூணு. ஆனா எழுதலாமா வேணாமன்றத இங்க பாக்கணும். நீங்க இப்ப நாளை விட சிறியதுன்றான், அப்ப கண்டிப்பா என்ன எழுதிக்கலாம், மூணு வரும். ஏன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நாளை எழுதல, நாளை விட கிடையாது சிறியதுன்றான், அதனால நான் நிறுத்திட்டேன். சரியாப்பா? அடுத்தது கவனி, அதே மாதிரிதான் இங்க சமக்குறி வருதா, x ஆனது நாலுக்கு சமமாகவும் பெரியதாகவும். இப்ப கண்டிப்பா நாலு எழுதிக்கிறேன், அடுத்த என்ன எழுதிக்கிறேன், அஞ்சு. அடுத்த ஆறு எழுதுறாமா வேணாமன்றத இங்க பாரு, ஆறை விட என்னது சிறியது. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம், அஞ்சோட நிறுத்திடலாம். முதோ இது மூணு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, இந்த கணக்கை நீ ஓரளவு செய்ய முடியும், முழுமையாவே முடிச்சிடலாம். இப்ப நல்லா கவனி, முதல் கணக்கு என்னடா ஐந்து, இந்த ஐந்து இந்த மூணுல எங்க இருக்குன்னு பார்ப்பா. வேற ஒண்ணு இல்லடா, ஐந்து எதுக்கு நேரடா இருக்குது, மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ். நீங்க அதனால அது எழுதிக்கணும் ரைட்டா, மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து. அப்ப என்ன எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன மதிப்பு போடணும், அஞ்சு. அஞ்சு போடணும் ரைட்டாடா கண்ணே, ரைட்டா. அடுத்தது என்னது, மைனஸ் பத்து. மூணு பெருக்கல் அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோடா கண்ணே, இருபத்தி அஞ்சு. மைனஸ் பத்து, மூணு இருபத்தி அஞ்சு, எழுபத்தி அஞ்சு. மைனஸ் பத்து எவ்வளோடா கண்ணே, அறுபத்தி அஞ்சு. அடுத்தது இனிமே வேகமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். எஃப் ஆஃப் மூணு, மூணு எங்கடா கண்ணே இருக்குது, ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ரைட்டா. ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடணும், மூணு. ரெண்டு மூணு ஆறு, ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு. அடுத்தது எஃப் ஆஃப் ஒன்று, ஒன்று எங்கடா கண்ணே இருக்குது, நேரம் ஒன்று பிளஸ் எக்ஸ், ஒன்னு பிளஸ் எக்ஸ். ஆனா எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடணும், ஒண்ணு. ஒன்னு கூட்டல் ஒண்ணு என்னது, ரெண்டு. அடுத்தது என்னது, எஃப் ஆஃப் ரெண்டு, ரெண்டு எங்கடா கண்ணு இருக்குது, ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இப்ப இதுல பாரு, ரெண்டு குடுத்துருக்கானா, ஆமாங்க. முடியாதவங்க நீ தனித்தனியா கூட கண்டுபிடிச்சுக்கலாம், புரியுதா ரைட்டா. எஃப் ஆஃப் ரெண்டு, எஃப் ஆஃப் ரெண்டுன்னு என்ன அர்த்தம், ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரைட்டா, நாலு மைனஸ் மூணு. என்ன வந்துருச்சு, மூணு ஆன்சர் வந்துருச்சா வரலையா? அடுத்தது என்னது, நாலு எங்கடிங்க இருக்குது, த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து ரைட்டா. மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து ரைட்டா. மூணு எக்ஸ் ஸ்கொயர் போது என்ன, என்ன எக்ஸ் கட்ல போடணும், நாலு. மூணு நாலு ஸ்கொயர் எவ்வளவு வேணாங்க, பதினாறு. பதினாறு அடுத்த மூணு பதினாறு எவ்வளவு, நாற்பத்தி எட்டு. குறிகள் மாறி வந்திருக்கா, அப்ப எந்த எண்ணில இருந்து நீ கழிப்ப, முப்பத்தி எட்டுல இருந்து மூணு கழிச்ச எவ்வளவு, முப்பத்தி அஞ்சு. ஆனா எந்த எண்ணினுடைய குறிய போடணும், பெரிய எண்ணினுடைய குறிய போடணும். இந்த தவற செஞ்சிடாதீங்க தயவு செய்து, குறிகள் மாறி வந்தால் கழித்து பெரிய எண்ணின் குறியை இட வேண்டாம், அது மறந்துடாது. அடுத்தது பாரு, ரெண்டு பெருக்கள் எஃப் ஆஃப் அஞ்சு, எஃப் ஆஃப் அஞ்சு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா இல்லையா? அப்ப என்ன இருக்கும், ரெண்டு பெருக்கள் அறுபத்தி ஐந்து. அடுத்தது மூணு பெருக்கள் எஃப் ஆஃப் ஒன்னு எவ்வளோடா கண்ணு, ரெண்டு ரைட்டா. கண்டுபிடிக்கணும் போடல இடம் இல்லாதனால நான் இப்படி செய்யறேன் ரைட்டா, புரியுதா?